தமிழகத்தில் மேலும் 12,000 ஆக்ஸிஜன் படுக்கைகள் அமைக்க நடவடிக்கை. சென்னையில் கொரோனா பாதித்தவர்கள் முதலில் ஸ்கிரீனிங் சென்டர்களை அணுக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆலோசனை. நேற்று தமிழகத்தில் மேலும் 15,000 பேருக்கு நோய் தொற்று. 1,00,000-க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல். தமிழகம் புதுவை உட்பட 5 மாநிலங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் புதிய கட்டுப்பாடு. தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களை அனுமதிக்கக்கூடாது என உத்தரவு. கொரோனா பரவல் அதிகரிப்பால் 12 சிறப்பு ரயில்கள் ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கோவில் யானைகள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா? விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விஷயத்தில் இந்தியர்களுக்கு போதுமான மருத்துவ விழிப்புணர்வு இல்லை என உலக சுகாதார அமைப்பின் செய்தி தொடர்பாளர் வருத்தம் தெரிவித்துள்ளார். தேசிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ள கொரோனா பரவலை அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. ஸ்டெர்லைட்டில் தயாரிக்கப்படும் ஆக்ஸிஜனை மத்திய அரசு தொகுப்பிற்கு மட்டுமே வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு 4.50 லட்சம் ரெம்டெசிவிர் மருந்துகளை வழங்குவதாக அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. முன்னூற்று 24 போலீசார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். ஐம்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்களை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணி செய்ய அனுமதிக்கக்கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மருத்துவமனையில் ஐசியூ படுக்கை கிடைக்காததால் மூதாட்டி உயிரிழந்ததை அடுத்து அவரது உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். முகக்கவசம் அணியாமல் கூட்டத்தில் பங்கேற்ற தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் ஓச்சாவுக்கு $190 அபராதம் விதிக்கப்பட்டது. கேரளாவில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 32,819 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு உச்சத்தை தொட்டுள்ளது. டெல்லியில் உள்ள ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் ஆலைகளை டெல்லி அரசு ஏற்று நடத்த வேண்டும் என அம்மாநில உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. சோலார் மின் தகடு மோசடி வழக்கில் சரிதா நாயருக்கு 6 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து கேரள நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக கிரிக்கெட் வீரர் நடராஜனுக்கு முழங்காலில் ஏற்பட்ட காயத்தை அடுத்து அவருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இரவு நேர ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகள் காரணமாக தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக கொரோனா பரவும் வேகம் சற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனாவை கட்டுப்படுத்த இது ஒரு நல்ல அறிகுறி, ஆனால் இதையே நாம் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது என்றும், 2 நாட்களிலேயே பரவல் வேகம் குறைந்துள்ளதால் மக்கள் முகக்கவசம் அணிவது, பொது இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது போன்ற நடவடிக்கைகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினால் மிகவும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று ராதாகிருஷ்ணன் கூறினார்.
மகாராஷ்டிராவை விட ஐந்தில் ஒரு பங்கு பாதிப்பு தான் இங்கு உள்ளது. ஆந்திரா கர்நாடகாவை விட பாதி அளவு பாதிப்பு தான் இங்கு உள்ளது என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறான கருத்து என்று கூறிய ராதாகிருஷ்ணன், ஒரே நாளில் 15,000 பேர் பாதிக்கப்படும் நிலையில் 30% பேர் மருத்துவமனைக்கு வருகிறார்கள் என்றார். சென்னை மாநகராட்சி சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிசோதனை செய்வதற்காக 200 ஆட்டோக்களை இயக்கி வருகிறோம் என்றும், நோய் உறுதியானவர்களை 100 வாகனங்கள் மூலம் சென்னையில் உள்ள 12 ஸ்கிரீனிங் சென்டர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்றும் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் கூடுதலாக 12,000 ஆக்சிஜன் படுக்கைகள் அமைக்க முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி முடிவு எடுத்துள்ளார் எனவும், இந்த வார இறுதிக்குள் 2,000 படுக்கைகள் தயாராகிவிடும் என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 15,830 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 4,640 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 77 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 14,043 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும், தற்போது வரை மருத்துவமனையில் 108,855 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 3,23,144 உள்ளது. தினசரி ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 3.50 லட்சத்தை தாண்டியுள்ளது. இதனால் நோய் தொற்று அதிகம் கண்டறியப்படும் மாநிலங்களில் ஊரடங்கு விதிக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் முடிவுகளுக்கு பின் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. May 2 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில், வாக்கு எண்ணிக்கையின் போதும் தேர்தல் முடிவுகளின் போதும் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. பயணிகளின் போதிய ஆதரவின்மை காரணமாக ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வாரம் மும்முறை ரயில் சேவை May 1 முதல் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் வாரம் மும்முறை ரயில் சேவை May 2 முதல் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோயம்புத்தூர் பெங்களூரு உதய் சிறப்பு ரயில், சென்னை சென்ட்ரல் மைசூர் சதாப்தி சிறப்பு ரயில், கோயம்புத்தூர் MGR சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயில், எர்ணாகுளம் பனஸ்வாடி சிறப்பு ரயில், கொச்சுவேலி பனஸ்வாடி வாரம் இருமுறை சிறப்பு ரயில், மைசூரு ரேணிகுண்டா வாராந்திர சிறப்பு ரயில் ஆகியவையும் இம்மாத இறுதியிலிருந்து ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வளர்ப்பு யானைகள் பராமரிப்பு சட்ட விதிகளின்படி கோயில் யானைகள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்பது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கும் வனத்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் உள்ள ஆண்டாள் லட்சுமி என்ற இரு யானைகளையும் பராமரிப்பது தொடர்பாகவும் பாகன்களை நியமிப்பது தொடர்பாகவும் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், தேர்தல் ஜூரத்தில் மாநில அரசு இருப்பதாக கூறி வழக்கு விசாரணையை ஜூன் மாதத்துக்கு தள்ளி வைத்தனர். மேலும் யானைகள் உள்ளிட்ட விலங்குகளை துன்புறுத்துவதை அனுமதிக்க முடியாது எனவும் அவற்றை முறையாக நடத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். யானைகள் புத்திசாலியான விலங்கு எனவும் அவற்றின் உள்ளுணர்வு மனிதர்களுக்கு கிடையாது எனவும் தெரிவித்த நீதிபதிகள், தனியார் மற்றும் கோயில்களில் உள்ள வளர்ப்பு யானைகளை பராமரிப்பது தொடர்பான திட்டவட்டமான கொள்கையை வகுத்து அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். காலை உற்பத்தி பண்ணது ஊட்டி தென் அமெரிக்கா. கர்நாடகா.
சைனாவா தமிழ்நாடு தான் இத்தாலி வந்து ஆஸ்திரேலியாவா சாப்பிட மாட்டேன் தெரியும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இங்கே திண்டுக்கல் பக்கம் தான் தமிழ்நாட்டில் தான் ஈரோடா ஃபாரின் கண்ட்ரி தான் ஆனால் இந்தியா கிடையாது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு மன்னார்குடியிலிருந்து கிராம பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளில் முகக்கவசம் அணிந்து பயணித்த 200 மேற்பட்ட பயணிகளுக்கு ஜேசிஐ மண்ணை சார்பில் இலவச பயணச்சீட்டு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் முகக்கவசம் அணியாத பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு முகக்கவசங்களும் வழங்கப்பட்டன. கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து முகக்கவசம் அணிந்து தப்பித்தல் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுதல் குறித்து பயணிகளுக்கு எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோவையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் பறவைகள் நீருக்காக அல்லாடி வருகின்றன. இதனால் பலரும் அவரவர் வீட்டில் பறவைகளுக்கு நீர் வைத்து வருகின்றனர். அதே சமயம் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பூங்கா சுற்றுலா தலங்கள் ஆகியவை மூடியுள்ள நிலையில் பூங்காக்களில் உள்ள பறவைகள் விலங்குகளை காண யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் உள்ள வஉசி வனவிலங்கு பூங்காவில் உள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு வெயிலின் தாக்கம் குறைய நீர் ஊற்றி குளிப்பாட்டப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து சேயூர் அருகே லூர்துபுரம் பகுதியில் வசிப்பவர் ரவி. இவரது மகன் ஆக்னோலோக்ரேசியஸ். இவர் புளியம்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் முதல் வகுப்பு படிக்கிறார். கொரோனா ஊரடங்கால் பள்ளி விடுமுறை விடப்பட்ட நிலையில் வீட்டில் நீளம் தாண்டும் பயிற்சியை மேற்கொண்டு வந்துள்ளார். 3 தொடர் பயிற்சிக்கு பின் அவரது பெற்றோர் ஆசிய சாதனை புத்தகம், இந்திய உலக சாதனை புத்தகம் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் ஆகியவற்றில் இடம்பெற விண்ணப்பித்துள்ளனர். அந்நிறுவனங்களின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மாணவன் சாதனை செய்த நிலையில் 3 சாதனை நிறுவனங்களும் அச்சிறுவனின் சாதனையை அங்கீகரித்தன. ஆசிய சாதனை புத்தகம் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் சார்பில் சான்றிதழ் பதக்கம் வழங்கப்பட்டது. இந்திய உலக சாதனை புத்தகம் சார்பிலும் கோப்பை வழங்கப்பட்டது. அந்த சிறுவன் நின்ற நிலையிலிருந்து 183 சென்டிமீட்டர் தாண்டலின் மூலம் சாதனை புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்று நாள் 1,25,000 கடந்துள்ள நிலையில் வரும் 10 வரை கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெங்களூரிலிருந்து ஏராளமான மக்கள் தமிழகத்தை நோக்கி 2 வாகனங்கள், 4 வாகனங்களில் படையெடுத்து வந்தனர். தமிழகத்திற்கு வர பாண்டிச்சேரி தவிர்த்து மற்ற மாநிலங்களில் இருந்து வருவதற்கு இ பாஸ் கட்டாயம் என அரசு அறிவித்திருந்த நிலையில் மாநில எல்லையான ஓசூர் ஜூஜுவாடியில் அதிகாரிகள் எந்தவொரு வாகன சோதனையும் மேற்கொள்ளாமல் கொரோனா கட்டுப்பாடுகள் பின்பற்றாமல் 2 வாகனம் உள்பட அனைத்து வாகனங்களையும் அனுமதித்தனர். இதனால் தமிழகத்தில் கொரோனா தொற்று நோய்கள் மேலும் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இதனால் மாநில நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் மதுபான கடைகளை தவிர மற்ற அத்தியாவசிய கடைகள் மதியம் 2 வரை திறந்திருக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நேரு வீதி, கொசக்கடை வீதி உள்ளிட்ட கடை வீதிகளுக்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் அனைத்து கடைகளும் உடனடியாக மூட வேண்டும் என கோரியும் மேலும் திறந்திருந்த கடைகளுக்கு அபராதம் விதித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திடீரென எந்த முன்னறிவிப்புமின்றி கடைகளை அதிகாரிகள் அடைக்க சொல்கிறார்கள் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் உள்ள உக்கடம் பெரிய குளத்தில் மழைநீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. சாக்கடை நீரும் ரசாயன கழிவு நீரும் இக்குளத்தில் கலப்பதால் குளத்தில் உள்ள மீன்கள் அதிக அளவில் செத்து மிதக்கின்றது. செத்து அழுகிய நிலையில் மீன்களின் துர்நாற்றம் அதிகமாக வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. எனவே அதிகாரிகள் உடனடியாக குளத்தில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சுசிலான் காற்றாலை நிறுவனம் அமைக்க உள்ள உயர்மின் அழுத்த கோபுரங்களால் விவசாயிகளுக்கு வழங்கும் இழப்பீடு குறித்து நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியில் முடிந்தது.
ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி தலைமையில் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் பவர் கிரிட் அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் கோரும் இழப்பீடு தொகையில் 10%-ல் மட்டுமே தருவதாக கூறியதால் விவசாயிகள் பேச்சுவார்த்தையை கைவிட்டு கலைந்து சென்றனர். கேரளாவில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இதனால் கேரள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் திணறி வருகின்றன. இந்நிலையில் கொரோனா நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்து இடுக்கி மாவட்ட ஆட்சியர் தினேசன் செய்தியாளர்களிடம் பேசிய போது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கொரோனா நோயாளிகளுக்கான படுக்கை வசதிகள் தேவைக்கு அதிகமாகவே உள்ளன என்றும் தவிர மருத்துவமனைகளில் வென்டிலேட்டர்கள் ஆக்ஸிஜன் உள்ளிட்டவையும் தேவைக்கு அதிகமாகவே இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எச்சரிக்கும் கருவியின் சப்தத்தை கேட்டு காட்டு யானைகள் ஓடிய காட்சிகளை கூடலூர் வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து உள்ளதால் யானை மனித மோதல் தொடர் கதையாக உள்ளது. இந்த மோதல்களை தடுக்கும் விதமாக வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகளை கையாண்டு வருகிறார்கள். அந்த வகையில் சேரம்பாடி, பிதர்காடு உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை முன்கூட்டியே அறிவிக்கும் விதமாக எச்சரிக்கை கருவிகளை பொறுத்துள்ளனர். யானைகள் வழக்கமாக வரும் பாதைகளில் பொருத்தப்பட்டுள்ள கருவியை யானைகள் கடக்கும் பொழுது அதிலிருந்து அலாரம் சப்தம் கேட்கும். இதன் மூலம் ஊருக்குள் காட்டு யானைகள் நுழைந்து இருப்பதை மக்களால் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு சேரவாடி பகுதியில் வனத்துறையினர் பொருத்திய எச்சரிக்கை கருவியை இரண்டு காட்டு யானைகள் கடக்கும் பொழுது அதிலிருந்து எழும்பிய முன்னெச்சரிக்கை ஒலியை கேட்ட காட்டு யானைகள் ஓட்டம் பிடித்த காட்சிகளை வனத்துறையினர் வெளியிட்டனர். கூடலூரில் நிகழும் யானை மனித மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த கருவி பெரிதும் பயனுள்ளதாக இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மோமலூர் அருகே உள்ள சிக்கம்பட்டியைச் சேர்ந்தவர் மணிமேகலை. இவர் தனது வீட்டின் அருகே மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மளிகை கடையில் இருந்த அவரிடம் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் மணிமேகலையின் கழுத்திலிருந்து 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்ப முயன்றார். அப்போது சங்கிலியை பறித்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் தப்பி செல்ல முயன்ற இளைஞரின் மோட்டார் சைக்கிளை கீழே தள்ளி அந்த இளைஞரை கிராம மக்கள் உதவியுடன் பிடித்து தாரமங்கலம் போலீசாரிடம் மணிமேகலை ஒப்படைத்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் திருட்டில் ஈடுபட்ட நபர் தோப்பூரைச் சேர்ந்த கணேசன் என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே வந்து நம்ம நாட்டில் பரவும் போது எல்லாரும் கட்டுப்படுத்தின மாதிரி அரசு சொன்ன உத்தரவுகள் அனைத்தையும் நம்ம வந்து செயல்படுத்தணும்னா இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். மாஸ்க் போடணும், கை கழுவணும், இது எல்லாம் நம்ம அரசு சொன்ன அனைத்து இதையும் கடைப்பிடிச்சோம்னா அதே மாதிரி கூட்டத்துக்கு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் தவிர்க்கணும். அத்தியாவசிய பொருளுக்கு மட்டும் வெளியில் போகணும். மற்ற நேரம் வீட்டில் இருந்தோம்னா தான் இப்போ வந்து 2வது அலை வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறது தான் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும். அரசுக்கும் நம்ம வந்து ஒத்துழைப்பாக இருக்கணும். அதே மாதிரி அரசு வந்து தாயுள்ளத்தோட ஒவ்வொரு உயிரையும் மதித்து காப்பாற்றணும். கொரோனா நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வரலாம். வர்றது கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும், நம்ம பண்ணிக்கலாம். சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுறது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி சொன்னால் நமக்கு கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம், நமக்கு வராது இருக்கு. ஆனால் மற்றவங்க நம்மளே மாதிரியே மற்றவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் மேக்ஸிமம் நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப நல்லது. கொரோனா அதிகமாக பரவுறதுக்கு என்னென்னா மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு, கொரோனா போட ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் கூட்டம் கூட்டமாக கூடுறது, சமூக இடைவெளியை சுத்தமாக கடைபிடிக்கிறதில்லை, முகக்கவசம் அணியறதில்லை. இதன் மூலமாக தான் வந்து கொரோனா பரவல் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு என்றைக்கு ஒரு தனி மனித கட்டுப்பாடு வந்து ஒரு தனி மனுஷன் வந்து முகக்கவசம் அணிஞ்சு சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து இந்த கொரோனா பரவலை வந்து சீராக கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி முகக்கவசம் அணிவதையும் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறதையும் மக்கள் வந்து கண்டிப்பாக அவசியம் கடைபிடிக்கணும். அரசு என்ன தான் செஞ்சாலும் பொதுமக்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டுமே கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி மக்கள் யாரும் சரியான முறையில் மாஸ்க் அணியாமல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. கொரோனா கட்டுப்பாடு நம்ம தவிர்க்கணும்னா நம்மளுக்குள்ள நம்மளே வந்து கட்டுப்பாடாக இருக்கணும். முக்கியமாக வந்து இடைவெளி விட்டு இருக்கணும். இதை வந்து நம்மளுக்கு நம்மளே தனிமைப்படுத்தி கரெக்டான முறையில் இருக்கணும்.
அரசாங்கம் வந்து தீவிரமா நடவடிக்கை எடுத்தாலும் கூட தனி மனிதர்கள் எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டு போற பக்கம் எல்லாமே சேஃப்டியா தனித்து இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால அப்படிதான் வந்து பொதுமக்களுடைய கையில தான் இருக்கு இந்த கொரோனாவில இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறது. இன்னும் வேக்சின் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு வேக்சின் எல்லாருமே அந்தந்த ஏரியாவில் எங்க சுகாதார நிலையில போடுறாங்களோ அங்க போய் வேக்சின் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ரெண்டாவது அலை அடிக்குதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து எல்லா பக்கமும் பரவலாக ஆகிட்டு இருக்குது. இதனால் வந்து மக்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு இல்லை. எல்லா பக்கம் கூட்டம் கூடுறது, கோயிலுக்குள்ளே ஓன கோயில் இப்போ வந்து நடக எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஆனாலும் பொதுமக்கள் வந்து அதை கண்டுக்காமல் எல்லா பக்கமும் கூடி பேசிகிட்டு இருக்கிறாங்க, போதிய இடைவெளி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு போனால் டெய்லி வெளியே போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் குளிச்சுட்டு உள்ளே போகணும், கைகளை வீட்டு போகணும், அது யாருமே அது பண்ணுறதில்லை. ஏனோ தானும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் நேயர்களே, ஐபிஎல் தொடரில் எல்லா டீமும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அதாவது 7 மேட்சஸ் விளையாடி முடிக்க போகிறாங்கங்க. இந்த நேரத்தில் ஐபிஎல் கமிட்டிக்கும் பிசிசிஐக்கும் சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. நாட்டில் கொரோனா வைரஸ் ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்க இந்த சமயத்தில் நமக்கு கிரிக்கெட் கொண்டாட்டங்கள்லாம் தேவையானோ, கண்ணுக்கு தெரியாத கிருமி கிட்ட போராடிட்டு இருக்க முன்களப் பணியாளர்களுக்கு துணை நிற்க வேண்டிய நேரம் இது ஒன்றும் இணையத்தில் விவாதம் ஆரம்பிச்சிடுச்சு. இதோட மறுபக்கமும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குங்க. சுமார் 4 மணி நேரம் மேட்ச் நடக்குது. இந்த சமயத்தில் கிரிக்கெட் ரசிகர்கள் மக்கள் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கிரிக்கெட் மட்டும் பார்க்குறாங்க. கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்க மக்கள் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்கணும்னு அரசு சொல்லுது. அதுக்கு இந்த ஐபிஎல் தொடர் உதவுதுன்றதை நம்ம மறுக்க முடியாது. பயோ பபுள் கொரோனா பாதிப்பு சூழல் கருதி லியம் லிவிங்ஸ்டோன், ஆண்ட்ரூ டை, அஸ்வின், கேன் ரிச்சர்ட்சன், ஆடம் ஜாம்போ போன்ற வீரர்கள் சுய விருப்பத்தின் பேரில் தொடர்லிருந்து விலகிட்டாங்க. இப்படி எல்லா பக்கமும் ஐபிஎல் தொடருக்கு அழுத்தம் அதிகமானாலுமே திட்டமிட்டபடி போட்டிகள் நடைபெறும்னு பிசிசிஐ தலைவர் கங்குலி சொல்லிட்டாருங்க. சரி, இன்னைக்கு மேட்சுக்கு வருவோம். டெல்லி ஃபெரோஸ் ஷா கோட்லா மைதானத்தில் ஐபிஎல் தொடரின் 23rd லீக் மேட்ச் நடக்குது. இதில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸும் வார்னர் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் மோதுறாங்க. ஐபிஎல் வரலாற்றில் இந்த ரெண்டு டீமும் இதுவரை 14 முறை மோதியிருக்காங்க. இதில் சென்னை டீம் 10 முறையும் ஹைதராபாத் டீம் 4 முறையும் வின் பண்ணியிருக்கு. ஐபிஎல் தொடரில் எப்பவுமே சில கணிக்க முடியாத சம்பவங்கள் நடக்குங்க. இந்த மேட்ச்சில் இவங்க தான் ஸ்ட்ராங் டீம், கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சா திடீர்னு மேஜிக் காட்டுற மாதிரி ஆப்போனன்ட் டீம் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. சீசனோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதிகமாக சொதப்புற டீம் விஸ்வரூபம் எடுத்து கப்படிச்சிருக்காங்க. அதனால் டீம் ஸ்டாண்டிங்ஸை விட கரண்ட் ஃபார்ம் தான் ரொம்பவே முக்கியம். சென்னை டீம் மும்பை வான்கடை மைதானத்தில் 5-4 மேட்சை வின் பண்ணி இப்போ டெல்லியில் கால் எடுத்து வச்சுருக்காங்க. டெல்லி மைதானம் சென்னை டீமுக்கு ஒரு ராசியான மைதானம்னு சொல்லலாங்க. அங்கே 75% சென்னைக்கு வின்னிங் ரேட் இருக்குங்க. ஹைதராபாத் டீம் இந்த தொடரில் 5 மேட்ச் விளையாடி 1 மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வெற்றி பாதைக்கு திரும்பணும்னா கண்டிப்பாக டீம் காம்பினேஷன்ஸில் சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். இந்த மைதானத்தில் பால் நல்லா பவுன்ஸ் ஆனாலுமே பேட்டிங் சாதகமாக தான் இருக்கும். அதே சமயம் பிச் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருந்தால் சென்னை டீம் வின் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்கு. சரிங்க, நான் இப்போ கிளம்புறேன். நாளைக்கு நீங்கள் இதே மாதிரி அப்டேட்ஸ் பார்க்க கரெக்டாக வந்துடுங்க. நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய பணப்பயிரான தேயிலை தொழிலை நம்பி 65,000 குடும்பங்கள் உள்ளன. இந்நிலையில் கொரோனா அச்சத்தின் காரணமாக கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான தேயிலைகள் நீலகிரியில் உள்ள 11 கிடங்குகளில் தேங்கி கிடக்கின்றன. இயல்பு நிலை திரும்பும் வரை இதுபோன்ற தேக்கம் தொடரும் என தேயிலை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை அருகே கள்ளிக்குடி 4 வழிச்சாலையில் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு காரின் டயர் வெடித்து எதிர்ப்புறம் விருதுநகரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி கார் மீது நேருக்கு நேர் மோதி உள்ளது. இதில் ஆம்னி காரில் பயணித்த 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 8 மாத கைக்குழந்தை உள்ளிட்ட 7 பேரை மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு
சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் உயிரிழந்த 5 பேரும் திருமங்கலத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் சிக்காகுளம் மாவட்டம் மண்டாச மண்டலத்தில் உள்ள கில்லோ கிராமத்தைச் சேர்ந்தவர் செஞ்சுள்ளார். இவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்ட நிலையில் அவரை அவரது மகன் இருசக்கர வாகனத்தில் நண்பரின் உதவியுடன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு செஞ்சுலாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து தாயின் உடலை தனது சொந்த ஊரான கில்லோய் கிராமத்திற்கு கொண்டு செல்ல தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை வரும்படி அழைத்தும் கொரோனா அச்சத்தின் காரணமாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் யாரும் முன்வரவில்லை. இதனால் செய்வதறியாமல் தவித்த அவரது மகன் தனது இருசக்கர வாகனத்திலேயே தாயின் சடலத்தை நண்பருக்கு மத்தியில் இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து சொந்த ஊருக்கு அழைத்து சென்றார். போலீசாரும் இதனை பார்த்து கண்டுகொள்ளாமல் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பாகியுள்ளது. பழனி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஏராளமான காட்டு யானைகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பாலாறு பொருந்தலாறு அணையை ஒட்டியுள்ள 0.0 வனப்பகுதியில் காட்டு யானை ஒன்று இறந்து கிடப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் யானையை பரிசோதனை செய்ததில் அது பெண் யானை என்பது தெரிய வந்தது. மேலும் இறந்து கிடந்த பெண் யானையின் உடலின் அருகே 3 மாத குட்டி யானை ஒன்று சுற்றி சுற்றி வந்தது காண்போரை கலங்க செய்தது. தொடர்ந்து யானையின் உடலை வனப்பகுதியிலேயே வனத்துறையினர் புதைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த கள்ளிக்குடி ஊராட்சியில் அடிப்புதுச்சேரி ஓடம்போக்கி ஆற்றின் குறுக்கே 1,89,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பாலம் 3 வருடங்களாக கிடப்பில் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பாலத்தை பயன்படுத்தக்கூடிய பேட்டை, தஞ்சாவூர், அடிப்புதுச்சேரி, மொச்சக்குடி, மணல்மேடு, பழவனங்குடி ஆகிய ஊர்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பணிகள் 3 வருடமாக கிடப்பில் போடப்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட சிக்கல் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்திலும் அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டுவிடும் என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து கடலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மதுபான கடையில் கடை திறந்ததிலிருந்து கடை மூடும் வரை நீண்ட வரிசையில் நின்று மதுபானங்களை மது குடிப்போர் வாங்கிச் சென்றனர். கடையில் மதுபானங்கள் தீர்ந்தாலும் உடனுக்குடன் மதுபானங்களை லாரியில் கொண்டு வரப்பட்டன. அப்போது மது குடிப்போர் கூடுதல் எண்ணிக்கையில் மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். இதனால் தமிழகம் முழுவதும் 100 கோடிக்கு விற்பனையாகி இருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் சகாதேவன். அவர் அதே ஊரைச் சேர்ந்த முத்திவீரன் என்பவரிடம் இருந்து வீடு வாங்கியது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிலர் மிரட்டியதாகவும் அதனால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்கொலைக்கு தூண்டியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சகாதேவன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த துணை முதல்வரின் காரை சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பதற்றமான சூழல் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா தயிர் ஊராட்சியில் தடுத்தான் ஈஸ்வரர் கோவில் சித்திரை மாத திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த கோவிலுக்கு புதிதாக தேர் செய்யும் பணி நடைபெற்று முடிவுற்றது. இதையடுத்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவர் தையல் நாயகி உடனுரை தடுத்தான் ஈஸ்வரர் புதிய தேரில் எழுந்தருளினார். இந்த திருவிழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் கலந்து கொண்டு தேரோட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் முகக்கவசம் அணிந்து தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக தேரோட்ட நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரனுக்கு மேளதாளம் முழங்க கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கேரளாவில் கொரோனா பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 14,00,000 அதிகமாக உள்ளது. 5,000 அதிகமாக உயிரிழந்துள்ள நிலையில் தற்போதும் 28,00,000 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளனர்.
இந்நிலையில் கேரளாவில் இருந்து போடிமெட்டு, கம்பம்மெட்டு மற்றும் குமளி ஆகிய சோதனை சாவடிகள் வழியாக தமிழகத்திற்கு திரும்பும் அனைவருக்கும் தமிழக சுகாதாரத்துறை மூலம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்து அவர்களின் முழு விவரங்களை சேகரித்த பின்னர் அவர்கள் தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதையடுத்து எல்லை சோதனை சாவடிகளில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்திலிருந்து கேரளா செல்பவர்களுக்கும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயம் என்பதை ஏற்கனவே கேரளா கடைபிடித்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மொத்தம் 1343 படுக்கைகள் உள்ளன. இதில் 325 படுக்கைகள் ஆக்ஸிஜன் வசதியுடன் இருக்கிறது. தற்போது வரை 300 நோயாளிகள் ஆக்ஸிஜன் உதவியோடு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு மொத்த ஆக்ஸிஜன் 23,000 லிட்டர் கொள்ளளவு கொண்டதாகும். தற்போது வரை 9,800 லிட்டர் ஆக்ஸிஜன் கையிருப்பு உள்ளதாகவும் இது 3 நாட்கள் வரை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆக்ஸிஜன் நிரம்பிய வாகனம் வந்துள்ளதாகவும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் இருப்பு உள்ளதாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி, லண்டன்பேட்டை, பிஎஸ்என்எல் அலுவலகம் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக குரங்குகள் அதிகரித்துள்ளன. தெருக்களில் சுற்றித் திரியும் இந்த குரங்குகள் தினமும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கச் செல்லும் பொதுமக்களை துரத்துகின்றன. மேலும் குழந்தைகளிடம் ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதை அபகரிக்க துரத்துவதால் குழந்தைகள் பயந்து அலறி அடித்து ஓடுகின்றன. அதுமட்டுமின்றி வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களையும் சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் மக்கள் வெளியே நிம்மதியாக நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கிருஷ்ணகிரி நகர பகுதியில் சுற்றித் திரியும் இந்த குரங்குகளை பிடித்து காப்பு காட்டில் விட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே காட்டுக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் அமுதா. இவர் அறந்தாங்கி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த நபர் ஒருவர் அமுதாவை ஏமாற்றி 1,200 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளார். பணத்தை பறிக்கொடுத்தது தெரிந்த அமுதா ஆட்டோவில் வங்கிக்கு விரைந்து சென்று அவரது கணக்கை லாக் செய்துள்ளார். பிறகு மீண்டும் அதே இடத்திற்கு வந்து காத்திருந்த போது அந்த இளைஞர் மாட்டிக்கொண்டார். அவரை பிடித்து அமுதா கூச்சலிடவே பொதுமக்கள் அந்த இளைஞரை தாக்கத் தொடங்கியுள்ளனர். இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையம் கொண்டு விசாரணை செய்தனர். விசாரணையில் அந்த இளைஞர் தஞ்சாவூர் மாவட்டம் பர்மா காலனியைச் சேர்ந்த விக்னேஷ் என்றும் தன்னுடைய மாமியார் வீட்டிற்கு வந்த இடத்தில் இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்த ரூபாய் 1,200 பறிமுதல் செய்து அமுதாவிடம் பணத்தை போலீசார் ஒப்படைத்தனர். அமுதாவின் துணிச்சலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர், ஆழியூர், தேவூர், பட்டமங்கலம், சாட்டியக்குடி, தேமங்கலம், புலியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இந்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் சார்பாக நம்பெருமாள் யானை கஜேந்திரனுக்கு மோட்சம் வழங்கும் நிகழ்ச்சி எப்போதும் அம்மா மண்டபம் படித்துறையில் நடைபெறுவது வழக்கம். தற்போது கொரோனா தொற்றின் 2வது அலை அதனை மாற்றியுள்ளது. இந்த வருடம் கோவிட் தொற்றால் கோவிலுக்குள் கரடாழ்வார் சன்னதி முன்பு கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு கோவில் பணியாளர்கள், அதிகாரிகள், பட்டர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கஜேந்திர மோட்சம் இப்படி நடைபெறுவது ஸ்ரீரங்கத்தில் இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதிகாசப்படி முதலையாய் வாழ்ந்து வந்த காந்தர்வன் என்பவன் இறைவனுக்கு படைக்க தாமரை பறிக்க வந்த சாபம் பெற்ற யானை கஜேந்திரனை பிடித்ததாகவும் அப்போது கஜேந்திர யானை இறைவன் பெருமாளை அழைத்ததன் பேரில் தனது பக்தனை காப்பாற்ற இறைவன் தனது சக்கரத்தை முதலை மீது விட்டதில் முதலையாக இருந்த காந்தர்வன் மற்றும் யானை இருவருக்கும் சாப விமோசனம் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியே கஜேந்திர மோட்ச வைபவமாக கொண்டாடப்படுகிறது. அவிநாசி அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் வார்டை கொரோனா சிகிச்சை வார்டாக சுகாதாரத்துறையினர் மாற்றி அமைத்துள்ளனர். மேலும் அதற்கென தனி வழி அமைத்து 35 படுக்கைகளுடன் வார்டு தயார் செய்யப்பட்டுள்ளது. இதில் 22 படுக்கைகள் ஆக்ஸிஜன் வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது.
ஓரிரு தினங்களில் இங்கு சிகிச்சை தொடங்கப்பட உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த கல்லணை கொள்ளிடம் ஆற்றில் ₹90 கோடியில் கட்டப்படும் உயர்மட்ட பாலத்தை தரமாக கட்ட வேண்டும் என அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் திருச்சி மாவட்டங்களை இணைக்கும் வகையில் கல்லணையில் கொள்ளிடம் ஆற்றின் அருகே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பாலத்தின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கல்லணையில் விவசாய தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட குழு உறுப்பினர் ஜீவகுமார், பாலத்தின் கட்டுமான பணிகள் தற்போது தொய்வாகவும் அதே நேரத்தில் பல இடங்களில் தரமற்று உள்ளதாகவும் கூறினார். மேலும் அவசர அவசரமாக பணிகளை முடித்து திறக்காமல் உயர் வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்த பின்னரே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பாலத்தினை திறக்க வேண்டும் என்றும் ஜீவகுமார் கூறினாா்.